ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரைண்டரில் வந்து நம்ம அடை அரைக்கிறது மிக்சியில் அரைக்கிறது பதில் கிரைண்டரில் வந்து அரைச்சா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா அரையும். முன்னாலாம் வந்து கொஞ்சம் அரைகுறையாக அரைப்பாங்க, அப்புறம் வயிறு வலி வரும். அது ஃபுல்லாகவே அரைச்சாலே போதும், இந்த பருப்பு சேர்த்து சேரணும் அவ்வளோதான். அதனால் கிரைண்டர்லேயே நம்ம போட்டு எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா பருப்பும் போடும்போது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டக்கடலையும் போடணும். ஏன்னா கடலை சத்து இருந்தது நல்லா கடலப்பருப்பு, உங்களுக்கு உளுத்தம்பருப்பு, கொண்டக்கடலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பயிர் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வந்து நம்ம அரைச்சி அது கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அப்புறம் வந்து மிளகா வத்தல், பெருங்காயம் அதெல்லாம் போட்டு வந்து நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் அன்றைக்கே அன்றைக்கி நைட்டே சாப்பிட்னா கூட வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் மறுநாளும்போது அது அந்த சமயம் எப்போ வேணுமோ அப்போ கூட போட்டிங்கன்னா இந்த அடை வந்து ரொம்ப ருசியாக வந்து சாப்பிட்றதுக்கு வெங்காய அடை பிரமாதமாக இருக்கும். பருப்பு வந்து பருப்பு சத்தும் வந்து குழந்தைகளுக்கு நல்லா சேரும். அதனால் வந்து எல்லாமே அரைச்சிட்டேன்னா எல்லாமே எல்லாருக்கும் சேரும். இந்த வீடியோ வந்து பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.